வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ஆளுநர்குமார் திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு விசேட உரை. போலீசார் அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவிப்பு. நாட்டில் ஏனைய தேர்தல்களும் நடத்தப்படும் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக மஞ்சுள கஜநாயக்க தெரிவிப்பு. இலங்கையின் நிலையான பொருளாதார சமூக அபிவிருத்திக்கு உதவுவதற்கு தயார் என சீனா தெரிவிப்பு. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி உயிரிழப்பு. தொடர்வது முதன்மைச் செய்தி. இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ஆளுநர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன முரண்பாட்டுடன் நாட்டை முன்னேற்றிச் செல்ல முடியாது எனவும் இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ஆளுநர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்றிரவு 7:30 நாட்டு மக்களுக்கு ஆற்றிய விசேட உரையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இன வேறுபாட்டை முடிவுக்கு கொண்டு வராமல் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றமடைய முடியாது. இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். போலீசார் அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்பட முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் தவறு செய்தாலும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கடமைகளை இன்று உத்தியோகபூர்வமாக பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசபாலனஜங்கே மதிஹத்தியம் வல்ட அணுவ கட்டித்து கரன்னதுவ நீதிஹாசாமி ரகீம சுவாதினோ கர்ணே. கடவுச்சீட்டிற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு முடிவு காண்பதற்கான நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. அக்டோபர் 15 முதல் 20 தேதிக்குள் புதிய கடவுச்சீட்டு முறை அறிமுகப்படுத்தப்படும். போலீசார் மீதான பொதுமக்கள் நம்பிக்கை குறைவடைந்துள்ள நம்பிக்கையை மீள கட்டியெழுப்ப வேண்டியது அவசியமாகும். சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தும் போது செய்த தவறுகளை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் திருத்திக் கொள்ள வேண்டும். சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவதில் போலீசாருக்கு முழுமையான சுதந்திரத்தை வழங்குவேன் என்ற அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது. அரசாங்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் போலீஸ் உயரதிகாரிகளை தொடர்பு கொள்ள மாட்டார்கள். எமது அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் அதிகாரங்களுக்கு அழுத்தம் பிரயோகிக்க மாட்டார்கள் என்ற உறுதிப்பாட்டை வழங்குகின்றோம். போலீஸ் அதிகாரிகளின் இடமாற்றங்களில் இனிமேல் அரசியல் தலையீடுகள் காணப்படாது. புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்பட வேண்டும். அரசியல்வாதிகள் தவறு செய்தாலும் சட்டம் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தேசபாலன மத்தியத்தியம் கிட்ட எட்டவெண்ணிப்பா அப்பே ஆண்டுவே அமைத்தவரும் மந்திரிவரும் ஓவைசி மாத்திரண்ட கதாக்கள்ல அறதேக்கரண்ண மேதேக்கரண்ண கீழ வரதி பர்ண சம்ஸ்கிருத்திய கரண்ணே ஏகன அப்படி சாத்திக்கு வேணும் இரட்டை ஜனதாவட்ட தப்பி கீனோ மண்ட மத்தகாய் மீட்டு பிறகிட்டு போலீஸ் பத்தி வருத்துமா கிவா அர அரகலின் பாசே போலீஸ் தானாதி பத்தி வரும் கசி அசுதி கக்ம பத்கரே அதார பிரதேசே அமைத்திவரையா மந்திரிவரையா கீப்பு ஐக்கிய. சிறந்த ஊடக கலாச்சாரத்தை உருவாக்குவதே புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என வெகுசன ஊடக அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். வெகுசன ஊடக அமைச்சர் விஜித் ஹேரத் இன்று காலை தன்னுடைய கடமைகளை வெகுசன ஊடக அமைச்சர் பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிகழ்வு சர்வமத தலைவர்களின் ஆசிரியருடன் இடம்பெற்றதுடன் இந்த நிகழ்வில் அமைச்சின் செயலாளரும் கலந்து கொண்டிருந்தார். அமைச்சர் விஜித் ஹேரத் நேற்றைய தினம் ஜனாதிபதி ஆளுநர்குமார் திசாநாயக்க முன்னிலையில் வெகுசன ஊடகம் வெளிவிவகாரம் உள்ளிட்ட துறைகளின் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிலையிலேயே அவர் இன்று தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். கடமைகளை பொறுப்பேற்றமையை தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித் ஹேரத் இன்று காலை தன்னுடைய கடமைகளை வெகுசன ஊடக அமைச்சில் பொறுப்பேற்றுள்ளார். இந்த நிகழ்வு சர்வமத தலைவர்களின் ஆசிரியருடன் இடம்பெற்றதுடன் இந்த நிகழ்வில் அமைச்சின் செயலாளரும் கலந்து கொண்டிருந்தார்.
அமைச்சர் விஜித ஹேரத் நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க முன்னிலையில் வெகுசன ஊடகம் வெளிவிவகாரம் உள்ளிட்ட துறைகளின் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட நிலையிலேயே அவர் இன்று தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். கடமைகளை பொறுப்பேற்றமையை தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர், உண்மையில் இது பாரிய பொறுப்பாகும். நாட்டினுள் சிறந்த ஊடக கலாச்சாரத்தை உருவாக்குவதே எம்முடைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதேபோன்று அரசியலமைப்பின் 9 அத்தியாயத்திற்கு அமைய புத்த சாசனத்தை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுப்போம். அதேபோன்று ஏனைய அனைத்து மதங்களுக்கான உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டியது எம்முடைய பொறுப்பாகும். நாட்டு மக்கள் எம்மீது வாய்த்துள்ள நம்பிக்கைக்கு அமைய தேசிய ஒற்றுமை மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவது புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அந்த கடமைகளை நான் நிச்சயம் சரிவர நிறைவேற்றுவேன். இலங்கையின் புதிய வெளிவிவகார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள விஜித ஹேரத்திற்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நாகரிக உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரியமான நெருக்கமான நட்புறவை வலுப்படுத்துவதற்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தனது அர்ப்பணிப்பை வெளியிட்டுள்ளார். பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்றிலிருந்து ஏற்றுக் கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் இன்றிலிருந்து ஏற்றுக் கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வர்த்தமானி அறிவித்தலினூடாக நேற்றைய தினம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. அந்த வர்த்தமானி அறிவித்தலிலேயே பொதுத் தேர்தல் நவம்பர் 14 இடம்பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய அக்டோபர் 4 தொடக்கம் 11 வரை நள்ளிரவு 12 வரை வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 4 முதல் 7 மாவட்ட செயலகங்களில் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். தற்போது அங்கீகரிக்கப்பட்ட 84 அரசியல் கட்சிகள் உள்ளன. அவற்றில் 84 கட்சிகள் போட்டியிடலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள வேட்பாளர்களின் பெயர்களை பட்டியலிட முடியும். இந்த தேர்தலில் மக்கள் பிரதிநிதித்துவம் உள்ளது. தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்கள் இன்று தொடக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதேபோன்று இந்த தேர்தலிலும் வளமையான தேர்தல் சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். அரசு சொத்துக்களை அனாவசியமான முறையில் பயன்படுத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். வடாத் හොඳින් මේ මැතිවරණයේ සහභාගී දක්වයි කියලා සියලුම අමාත්‍යංශ ලේකම්වරු මන්දරීයේ නාම ලේකම්වරු පත් ඒනි තේරදලිකලම් නඩතපඩුම් ඉන්ට නම්බිකේ ඒට්පටුලදාක මන්ජුල ගදනායක තිරිවිතුලාර மாகாண சபை தேர்தலும் நடத்தப்படும் என்று நம்பிக்கையுள்ளதாக டிசம்பர் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுளகாத நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පමණයි යම් ආකාරයකට ප්‍රගතිශීලී කාර්යභාරයක් කරන ලද්දේ ඉන් බහුතරයක් 3/2 පමණ ප්‍රමාණයක් පක්ෂ මාරු කිරීම தமன்கே ஆயோஜ புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிவிஷோட வர்த்தமானி அறிவித்தலினூடாக பொதுத் தேர்தலுக்கான திகதியை அறிவித்துள்ளார். இது மகிழ்ச்சி அளிக்கும் விடயமாகும். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்கள் கட்சி தாவுதல் இலாபமுழைத்தல் குடும்ப ஆட்சியை மேற்கொள்ளல் உள்ளிட்ட விடயங்களின் காரணமாக நாடாளுமன்றம் நலிவடைந்துள்ளது. மக்கள் எழுச்சி போராட்டத்தை தொடர்ந்து நாடாளுமன்றம் தொடர்ச்சியாக இயங்கிய போதிலும் பெரும்பான்மையான மக்களின் ஆணையை இழந்துள்ளது என்றே கூற முடியும். ஆகவே இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அதேபோன்று மாகாண சபை தேர்தல் உள்ளிட்ட ஏனைய தேர்தல்களும் இடம்பெறும் என்ற நம்பிக்கை எமக்குள்ளது. அந்த வகையில் டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வேடிக்கரகனீம் கொந்த்ராத்தாதிய சபுராகனீம் தமன்கே சமஸ்த பரம்பராவ பவுல் நடத்து கரகனீம் ஆதி அநேக வித காரியானி நிரதவு பிரிசாக் எபவின் மே பார்லிமேந்து அசமத் பார்லிமேந்து அக்பாவட பத்வதிபுனா தவத் கருணாக அரகலியன் பசு இலங்கையின் நிலையான பொருளாதார சமூக அபிவிருத்திக்கு உதவுவதற்கு தயாரென சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லிம் ஜியான் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிலையான பொருளாதார சமூக அபிவிருத்திக்கு உதவுவதற்கு தயார் எனவும் உயர்தர புதிய பட்டப்பாதை திட்ட ஒத்துழைப்பை ஆழமாக எதிர்பார்ப்பதாகவும் சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லிம் ஜியான் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பிய வாழ்த்து செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையின் நட்புறவுமிக்க அயல் நாடு என்ற அடிப்படையில் சீனாவும் இலங்கையும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் கௌரவத்துடன் நடத்தியுள்ளனர். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுருகுமார திசாநாயக்கவுக்கு சீனா தனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. சீன ஜனாதிபதியும் புதிய ஜனாதிபதிக்கு தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரிய நட்புறவை முன்னெடுத்து செல்வதற்கும் எமது அபிவிருத்தி உத்திகளுக்கு இடையில் அதிகபட்ச ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கும் உயர்தர புதிய பட்டுப்பாதை திட்ட ஒத்துழைப்பை ஆழமாக்குவதற்கும் புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளோம் என சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின்ஜியான் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியினர் எதிர்காலத்திலும் தமிழ் இனத்தின் விடுதலைக்காக ஒன்றுமைப்பட்டு செயற்பட வேண்டும் என தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை இசைநாத ராஜா தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியினர் எதிர்காலத்திலும் தமிழ் இனத்தின் விடுதலைக்காக ஒற்றுமைப்பட்டு செயற்பட வேண்டும் எனவும் எதிர்வரும் பொது தேர்தலிலும் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை இசைநாத ராஜா தெரிவித்துள்ளார். இன்று மதியம் யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் உள்ள இல்லத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த அண்மை காலத்திலும் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் என்னிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோள்களை நான் மிக அவதானமாக கவனித்து வந்திருக்கின்றேன். இந்த கோரிக்கையை நான் அவர்களிடம் தெரிவித்தேன். நாங்கள் ஏற்கனவே ஒன்றுபட்டு செயல்பட்டதால் அடைந்த நன்மைகளையும் இனத்தின் விடுதலைக்கான முன்னேற்றங்களையும் நான் நன்கு அறிந்திருந்தேன். கட்சியின் தலைவராக செயல்பட்டு வருகின்ற காலத்தில் தலைவர் என்ற முறையில் நாங்கள் எதிர்காலத்திலும் தமிழினத்தினுடைய தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக ஒற்றுமைப்பட்டு செயல்பட வேண்டிய அவசியத்தை நான் அவர்களிடம் விவரித்து கூறினேன். இந்த வேண்டுகோளை தமிழரசுக் கட்சியினுடைய நிர்வாகத்திடம் நான் தெரிவித்து எதிர்காலத்தில் நாம் ஒற்றுமையாகவும் தேர்தலிலும் ஒன்றுபட்டு செயலாற்ற வேண்டும் என்பதை நான் விரும்பியிருப்பதையும் அவர்களிடம் நான் தெரிவித்திருந்தேன். ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட கட்சிகளையும் பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட அனைத்து கட்சியினரையும் அழைத்து பேசி நாங்கள் ஒன்றாக எதிர்காலத்தில் இனத்தின் விடுதலைக்காக செயல்பட வேண்டும் என்பதையும் வருகின்ற தேர்தலிலும் நாம் ஒன்றாக செயல்பட்டு வெற்றியடைய வேண்டும் என்பதையும் குறிப்பிட வேண்டும் என்று விரும்புவதை என்னுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்திலே தலைவர்களிடத்திலே தெரிவித்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற நான் அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என்று அந்த மக்களிடத்திலே நான் தெரிவித்திருக்கின்றேன். இன்னும் ஒரு வார்த்தையை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இவ்வாறு ஒற்றுமைப்படுகின்ற நாங்கள் முன்பு போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு இந்த செயலிலே நான் ஈடுபடுவேன் என்பதை கூற விரும்புகின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்படுகின்றவர்கள் நாங்கள் கூடி எவ்வாறு தேர்தலில் ஈடுபடுவது, யார் யார் ஈடுபடுவது என்பவைகளை நாங்கள் அப்பொழுது தீர்மானிப்போம். நாடாளுமன்ற தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் அழைப்பு விடுத்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பொறுப்புமிக்க அரசியல் கட்சி என்கின்ற அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தை நேசிக்கின்ற, கிழக்கு மாகாணத்தை சுவாசிக்கின்ற, கிழக்கு மாகாணத்தில் தமிழன் இருப்பை நிலைப்படுத்த நினைக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், பொது அமைப்புகள், அரசியலில் ஆர்வமுள்ள இளைஞர் யுவதிகள் அனைவருக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் தலைமையில் கூட்டப்பட்ட கூட்டத்தின் தீர்மானத்துக்கு அமைய பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம். கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அரசியல் இருப்பை பாதுகாத்து கொண்டு தமிழர்கள் எதிர்காலத்தில் தமிழ்ந்து வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக அனைவரும் ஒரே கூரையின் கீழ் பயணிப்பதற்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அழைப்பு விடுக்கின்றது. நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒரே கூரையின் கீழ் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் பாதையின் கீழ் செல்வதற்காக அன்புடன் அழைப்பு விடுக்கின்றோம். முதலாவது கிழக்கு மாநில சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. மக்கள் ஆட்சி தான் நாங்கள் கொண்டு வரப்படும், ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும். அவை மிக விரைவில் மாகாண சபை தேர்தலை இன்று புதிதாக மக்களின் அதிக ஆணையுடன் தெரிவு செய்யப்பட்டிருந்த ஜனாதிபதி அவர்கள் மிக விரைவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பிற்பாடு மாகாண சபை தேர்தலை நடத்துவார் என்று எதிர்பார்க்கிறோம். செய்திகள் தொடர்கின்றன.
தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் களமிறங்கும் என அரசியல் ஆய்வாளர் ஆவண்ணா ஜதேந்திரா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்கியமை போன்று எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு போட்டியிடும் என தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரும் அரசியல் ஆய்வாளருமான ஆவண்ணா ஜதேந்திரா தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களுக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக திருவண்ணாமலை வாழ் தமிழ் மக்களுக்கு சந்தர்ப்பத்தில் நன்றியை சொல்லிக்கொண்டு, அது நேரம் வாக்களிக்காத மக்களுடைய நிலைப்பாட்டுக்கும் மதிப்பளித்து, இதுவரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு நிச்சயமாக போட்டியிடும், அந்த அடிப்படையிலான கலந்துரையாடல்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியதன் முக்கிய நோக்கங்களில் ஒன்று அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றுபடுத்துவது. அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு இதுவரும் நாடாளுமன்ற தேர்தலில் முடிந்தவரை அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றுபடுத்தி போட்டியிடுகின்ற தீர்மானம் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறது. முக்கியமாக இலங்கை தமிழரசு கட்சி இந்த பொது தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் முரண்பட்டு வெளியில் நின்ற, அது நேரம் அதை ஆதரித்து பல உறுப்பினர்கள் செயற்பட்டாலும் கூட தமிழரசு கட்சி இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு ஒரு அங்கமாக இருக்கவில்லை. இந்த நிலையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியை உணைத்து கொண்டு பயணிக்க ஆர்வமாக இருக்கிறது. பகிரங்கமாக அவர்களை இணைந்து கொள்ளுமாறும் நாங்கள் அழைக்கின்றோம். அதே வேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்போடு இணைந்து பணியாற்ற வருமாறு நாங்கள் அழைக்கின்றோம். குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்தல் என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்போடு அது நேரம் அனைவரும் ஓரணியாக செயற்பட வேண்டிய தேவை உண்டு. அந்த வகையில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்தல், முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய தேவை உண்டு என்ற அடிப்படையிலும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரையும் ஒன்றுபட்டு செயற்பட வருமாறு அழைக்கின்றது. அதே நேரம் திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில், திருவண்ணாமலை மற்றும் அம்பாறை போன்ற பகுதிகளில் எந்த விதமான எங்களுடைய கடந்த கால, குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் பல்வேறு முரண்பாடுகள், பல்வேறு கசப்புணர்வுகள் மிக்க செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்தல் என்ற அடிப்படையில் திருவண்ணாமலை மற்றும் அம்பாறையில் கட்டாயமாக இணைந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் நாங்கள் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் வலியுறுத்த விரும்புகின்றோம். பகிரங்க அழைப்பு விடுக்கின்றோம். அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வருமாறு. குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் எச் இலுக்பிட்டியவை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் எச் இலுக்பிட்டிய விளக்கு மறியலில் வைக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இ விசா வழங்கும் நடவடிக்கையை இரண்டு தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கும் தீர்மானத்திற்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டதை அடுத்து குடிவரவு குடியகழ்வு அதிகாரியை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த மனு ஜனவரி 22 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், கிளிநொச்சியின் சில பகுதிகளில் திலீபனின் நினைவூர்திக்கு இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிளிநொச்சி பொதுச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் திலீபனின் நினைவு ஊர்திக்கு இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தியதைத் தொடர்ந்து திலீபனின் நினைவு ஊர்தி கிளிநொச்சியில் பயணத்தை மேற்கொண்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள திலீபன் நினைவு ஊர்தி கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி இன்று மீண்டும் பயணத்தை ஆரம்பித்துள்ளது. புதிய ஜனாதிபதியாக அனுரவை தெரிவு செய்தமையேற்று பெருமிதம் கொள்கின்றோம் என பொதுமக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்கவை தெரிவு செய்தமையேற்று பெருமிதம் கொள்வதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றமையை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு சொந்தமான வாகனங்கள் பல ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகாமையிலும் மன்ற கல்லூரிக்கு அருகாமையிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுமக்கள் இவ்வாறு தெரிவித்தனர். ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு வாக்களித்தமையை இட்டு பெருமிதம் அடைகின்றேன். அரசு வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆட்சியாளர்கள் எந்த அளவிற்கு எம்முடைய பணத்தை வீணடித்துள்ளனர் என அறிய முடிகின்றது. அதனை காணும்போது புதிய அரசாங்கம் எம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்லும் என நம்புகின்றோம். அப்பே இத்தனை அப்பேமே அழுத்தாண்டு அப்பே ஜீவித்த இதிரியடைகிறியா நல்லதின்னு
ஆட்சியாளர்கள் எம்முடைய பணத்தை இவ்வாறாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வீணடித்துள்ளனர். எம்முடைய பிள்ளைகளின் கல்விக்கான பணமே அவ்வாறு வீணடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பதவியேற்று 4 நாட்களே ஆகியுள்ளது. ஆனால் இந்த விடயம் வெளிவந்துள்ளது. அனைத்து விடயங்களும் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். மேலும் பல வாகனங்கள் உள்ளன, அவற்றையும் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதனூடாகவே எம்மால் அபிவிருத்தி அடைந்த நாடாக முடியும். பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட தரப்பினரை மக்கள் நிச்சயம் நிராகரிப்பர் என தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் மஞ்சு நிஷங்க தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட தரப்பினரை மக்கள் நிச்சயம் நிராகரிப்பர் என தேசிய மக்கள் கட்சியின் தலைவர் மஞ்சு நிஷங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். එනවලංගෙම එතකොට අපිට ඉතාමත්ම පැහැදිලිව එතනින් එළිය හිටගෙන මෙතන ඉන්න يعني මේ 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 එළඹෙන මැතිවරණයේදී අපේ රටේ මේ වෙලාවේ මහ يعني ජනතාව ඉල්ලන වෙනසක් ඇති කරන්න පුළුවන්. මොකද අපි පැහැදිලිව දන්නවා අපේ රටේ ජනතාව තනි පක්ෂයකටම අතිවිශාල බලයක් දීමට එහෙම කැමැත්තකුත් නැහැ. එතනදී අනිවාර්යයෙන්ම ප්‍රබල විපක්ෂයක් ගොඩනගෙන්න ඕනේ. තවත් කියන ප්‍රජාතන්ත්‍රවාදී රාමුහලහා පොදිය ජනාධිපති නියමිකපටුලාර් ඉනිලෙකල් ඊතකේ මාටතේ නාගල් බිරඹකන්ඩ්‍රොම් නාටේ වල්චි පාදේක කොන්ඩසෙන් இந்த கலாச்சாரத்திலும் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதே எம்முடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. நாங்கள் பொதுமக்கள் ஆர்வலர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முகம் கொடுக்கவுள்ளோம். குடும்ப அரசியல் எம்முடைய நாட்டிற்கு பொருத்தமற்றதாகும். இந்த பொது தேர்தலில் மிதக்கும் வாக்குகள் உள்ளன. நாங்கள் இந்த அரசியல் கட்சிகளுடனும் இணைந்து செயல்படவில்லை. பழைய முகங்கள் இந்த நாட்டை அழித்துவிட்டன. நாங்கள் புதிய முகங்களை அறிமுகம் செய்ய வேண்டியது அவசியமாக உள்ளது. புதிய ஜனாதிபதி IMF உடன் இணைந்து செயல்படுவார் என நம்புகின்றோம். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட தரப்பினர் ஒன்றிணைந்து தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயம் மக்கள் அவர்களை தோற்கடிப்பர். வினாத் அலுத் பிரிசு தேசபால பட்ச அனிவாரியம் பார்லிமென்ட்ரேண்டோனே எதுகோட அரவகே ரணில் விக்ரமசிங்கே உற்சாக கரலா எம விபட்சே சீன சீலும கண்டாயம் ஜாதிக ஜன பலவேகேட விருத்தோ எகது கரனவா கிள கீனோனம் மம் கெனக நியமாய் பலவெனி தி தமாய் தேரும் கண்ணோனே ஜாதிக ஜன பலவேகே கேன தேசபால பட்சயக் விதரக் நெமேய் அத வெனகோட மே ரட்டே மே மஹாபொலவே திம தூஷித தேசபால. மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ஆனர்குமர திசாநாயக்கவினால் மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் வடமாகாண ஆளுநராக முன்னாள் மாவட்ட செயலாளரும் அரசாங்க அதிபருமான நாகலிங்கம் வேதநாயகன் நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய மாகாண ஆளுநராக பேரதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சரத் அபேஹோன் நியமிக்கப்பட்டுள்ளார். தென்மாகாண ஆளுநராக முன்னாள் நிர்வாக அதிகாரி பந்துலா ஹரிச்சந்திர நியமிக்கப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநராக உவா வெல்லஸ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரான பேராசிரியர் ஜயந்தலால் ரத்னசேகர நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோன்று சப்ரகமோ ஆளுநராக சம்பா ஜானகி நியமிக்கப்பட்டுள்ளார். முட்டை உற்பத்தியில் தன்னிறைவு ஏற்பட்டுள்ளதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புதிய அரசாங்கம் முட்டை உற்பத்தியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை கால்நடை வளர்ப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் முனசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குசி அறிவிக்கணே சக்தி மாத்தினே இல்லாண்டு பெதாஹரிமே ஜாலே சக்தி மாத்தினே விசேஷம் குசிகர்ம நிஷ்பாதன சீர ஹத்திரியாக் பதையங் மங்கத்தான் நாஸ்தி வேணுமா ஏவ ரட்டே முதல் விசால வசையங் அஸ்வன நாஸ்தி வேணுமா கியான் விசால அபராதியாக் மே சிட்ட பெரியமாக் வசையன் தம்மை மங்கத்தான் ஆர்த்திக மத்தியஸ்தான பவத்தானகியே நமத்து ஆர்த்திக மத்தியஸ்தான ஹராய கியாவிலே சிது வேணுமா அது கிளப்பு கேட்டு சாகத்தாய். கோழி உற்பத்தித்துறை மீண்டும் சுமூகமான நிலையை அடைந்துள்ளது. நாட்டுக்கு தேவையான முட்டைகளை எம்மால் உற்பத்தி செய்ய முடியுமான நிலை ஏற்பட்டுள்ளது. உற்பத்தியாளர்களின் கடின முயற்சியாலேயே இந்த விடயம் சாத்தியமாகியுள்ளது. கோவிட் உள்ளிட்ட நெருக்கடிகளின் காரணமாக முட்டை உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் தற்போது முட்டை உற்பத்தியில் தன்னிறைவை அடைந்துள்ளோம். அதன் காரணமாக முட்டை விலை குறைவடைந்துள்ளது. முட்டை உற்பத்தியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை புதிய அரசாங்கம் மேற்கொள்ளும் என்ற எதிர்பார்ப்பு எம்மிடம் உள்ளது. அதேபோன்று நுகர்வோருக்கு குறைந்த விலையில் முட்டைகளை விநியோகிக்க வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டியதும் அவசியமாக உள்ளது. அதற்கான தேசிய வெளித்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனிசா கரு ஜனாதிபதி மாத் குசிகர்ம மெத்துமாத் வினந்த மெத்துமாத் அதால சங்கம் சா கோவி சங்கம் சாக்காச்சா கரலா
මේ කුසි නිෂ්පාදන අලෙවි කිරීමේ වැඩපිළිවෙළ ශක්තිමත් කරන ක්‍රමවේදයක් අපි සකසා ගත යුතුයි. ඒ වගේම මේ බෙදා හැරීමේ ජාලය අපි ශක්තිමත් කරගන්න ඕනි. புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இன்று வெற்றி கொண்டாட நிகழ்வு இடம்பெற்றது. புதிய ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் இன்றும் யாழ்ப்பாணத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. இன்று காலை நாவட்குழி சந்தியில் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களால் பொதுமக்களுக்கு பாட்சோறும் பாயசமும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினரும் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான ராமலிங்கம் சந்திரசேகர, கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த மாற்றம் என்பது இலங்கை வாழ் மக்களுக்கு கிடைத்த முதலாவது வெற்றி. 2024 செப்டம்பர் மாதம் 21 மக்கள் இன்றைக்கு ஒரு புதிய சகாப்தத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள், புதிய மறுமலர்ச்சிக்கான யுகத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். பல்வேறு நல்ல மக்களுக்கு சார்ந்த முடிவுகள் நாளுக்கு நாள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதே போன்று வடக்கில் வாழ்கின்ற கடந்த காலங்களில் மிக ஒரு சொற்பமான வாக்குகளுக்கு மாத்திரம் வரவேற்கப்பட்டிருந்த எங்களை இன்றைக்கு 28,000 அதிகமான வாக்குகளை வழங்கி எங்களுக்கான தடத்தை இடத்தை யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இப்போது ஆரம்பித்திருப்பது உங்களுடைய யுகம். இது கட்சி பேதம், ஜாதி பேதம், மத பேதங்கள் இல்லாத ஒரு நாடு இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. அதனால் இன்று அல்ல நாளை எங்களோடு அனைவரும் இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் மிக மிக அன்பாகவும் பண்பாகவும் வரவேற்கின்றோம். நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்கி இருப்பது நாட்டில் தேசிய ஒற்றுமை கட்டியெழுப்புவதற்காக. நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம், மூவில மக்களும் ஒரு கொடியின் கீழ், ஒரு குடையின் கீழ் அணித்திரள வேண்டும். அவ்வாறு அணித்திரளவிட்டால் இந்த நாட்டுக்கு விமோசனம் இல்லை என்று அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர் பதவியேற்பு விழாவின் பொழுது மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள், எங்களுக்கு வாக்களித்தோர் வாக்களிக்காதோர் அனைவரும் இந்நாட்டு மக்கள் எந்த விதமான இடையூறு என்று அவர்களையும் நாங்கள் எங்களோடு அரவணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் எதிர்காலத்தில் செயல்படுவோம். இலங்கை தேர்தல் செயல்முறைகளில் ஒருமைப்பாடு, வெளிப்படைத்தன்மை, துல்லியம் மற்றும் உட்சேர்த்தல் ஆகியவற்றை மேம்படுத்துவதோடாக ஜனநாயகத்தை பாதுகாத்தலுக்கு தேர்தல் என்னும் கருப்பொருளில் மட்டக்களப்பில் செயலமர்வு நடைபெற்றது. இலங்கை தேர்தல் செயல்முறைகளில் ஒருமைப்பாடு, வெளிப்படைத்தன்மை, துல்லியம் மற்றும் உட்சேர்த்தல் ஆகியவற்றை மேம்படுத்தலூடாக ஜனநாயகத்தை பாதுகாத்தல் தேர்தல் எனும் கருப்பொருளில் சமாதானத்திற்கான செயற்திட்டனூடாக குடிமக்கள் என்ற தலைப்பில் ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசு திணைக்குழு உத்தியோகத்தர்களுக்கான செயலமர்வு மட்டக்களப்பு சத்திரகுண்டான் என்று சர்வோதய நிலையத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு வண்ணாத்தி பூஜை சமாதான பூங்கா நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் டி நகுலேஸ்வரனின் ஒருங்கிணைப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி அனுசரணையில் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற செயலமர்வில் வளவாளர்களாக இலங்கை தேசிய சமாதான பேரவையின் வளவாளர் கே கலாவர்சினே, இலங்கை தேசிய சமாதான பேரவையின் திட்ட முகாமையாளர் பேரின்ப ராஜா மற்றும் இலங்கை தேசிய சமாதான பேரவையின் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டனர். புதிய அரசாங்கத்துடன் விரைவில் கலந்துரையாடல் நடைபெறும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 3 மதிப்பாய்வுக்கான காலம் குறித்து புதிய அரசாங்கத்துடன் விரைவில் கலந்துரையாடப்படும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்க பதவியேற்றுக் கொண்டதன் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2022 மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் சென்ற இலங்கையின் பொருளாதாரத்தை மேற்றுக்கான பாதையில் கொண்டு செல்வதற்கும் நாட்டை கட்டியெழுப்புவதற்காகவும் புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இணைந்து பணியாற்றுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேநேரம் சர்வதேச பிணைப்பத்திர உரிமையாளர்களுடன் இலங்கை அண்மையில் ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாடு இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா ஜனாதிபதி அனுரவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தான் கல்வி பயின்ற கல்லணி பல்கலைக்கழகத்திலேயே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவும் கல்வி பயின்றதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சம்பூர்ணேன்ம விசால பலியாக பாலிபேந்தியத்துள்ள இது மாதிரி பலதுன்னு எத்தனை
අර සංවර්ණා තුලන ඒ කියන්නේ checks and balances කියන කාරණේ කියන්නේ ඒතුමාගේ වැඩපිළිවෙල තුල நான் கலனி பல்கலைக்கழகத்திலேயே கல்வி கட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் அனுரகுமாரவும் அங்கு கனிஷ்ட பிரிவில் கல்வி கட்டார். அவரை அரவிந்த் என்ற பெயரிலேயே அழைப்போம். கலனி பல்கலைக்கழக மாணவன் ஜனாதிபதி ஆணையை இட்டு ஒரு புறம் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாளித்துவத்திற்கு எதிராக குரல் கொடுத்து சாமானியர்களிடத்தில் இருந்து ஒருவர் ஜனாதிபதியாகியிருக்கின்றார். அதேபோன்று அமைச்சுகளின் செயலாளர்களிலும் கலனி பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றவர்கள் உள்ளனர். அதனையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். පෙන්වාදීම නොහැකියා පෙන්වාදීමට හැකියාව ලැබෙන එකක් නැහැ එතුමා එතුමම කිව්වනේ එතුමාට හැකියාවන් තියෙනවා නොහැකියාවන් තියෙනවා ඉතින් එතුමාගේ හැකියාවන් ප්‍රවර්ධනය කරන අතුරතුරම සාධාරණ තර පරීක්ෂා පෙරපිරිකල් எதிர்வரும் 30ஆம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தரவதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் எதிர்வரும் 30ஆம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பெறுபேற்றுக்கான ஆவணங்களை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜயசுந்தர் குறிப்பிட்டார் இந்த முறை சாதாரண தர பரீட்சைக்கு 387,648 பாடசாலை பரீட்சார்த்திகளும் 65,331 தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும் தோற்றினர் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது சைகை மொழி பயிற்சி மற்றும் உளவியல் பாடநெறியை நிறைவு செய்த யாழ்ப்பாண பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது யாழ்ப்பாண பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் சைகை மொழி பயிற்சி மற்றும் உளவியல் பாடநெறியை நிறைவு செய்த யாழ்ப்பாண பிரதேச செயலக உத்தியோகத்தர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது பிரதேச செயலாளர் எஸ் சுதர்சன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது சைகை மொழி பயிற்சியை நிறைவு செய்த பிரதேச செயலக உத்தியோகத்தர்களின் விழிப்புணர்வு நாடகம் மற்றும் நிகழ்வுகளும் இதன்போது இடம்பெற்றன நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் லட்சுமணன் இளங்கோவன் வளவாளர் கலாநிதி நாவண்ணா விஜிதா பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் கண்டியில் 65 மணித்தியாளர் நேர்வெட்டு அமுல்படுத்தப்படவுள்ளது கண்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 65 மணித்தியாளர் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது அதற்கிணங்க எதிர்வரும் 28ஆம் திகதி அதிகாலை 1 மணி முதல் செப்டம்பர் 30ஆம் திகதி மாலை 6 மணி வரை நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது பொல்கொள்ளை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுத்திகரிப்பு பணிகளுக்காக நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டுள்ளதால் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது கண்டி மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகள் ஹரிஸ்படுவ புஜபிட்டிய பததும்பர ஆக்குரணி பகுதிகளுக்கான நீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று குண்டசாலை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கான ராஜவெல ஸ்ரீமல்வத்த அம்பிட்டிய அமுனுகம ஹந்தன மற்றும் வலலையில் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது அத்துடன் மாவத்தகம பகுதிகளிலும் நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்